ஃப்ரெண்ட்ஸ், இது தான் பாருங்கள் என்னோடய பழைய ஏவியரியோடது எப்படி இருக்குது. இதெல்லாம் அப்படியே இப்படி அப்படியே இன்னும் சுத்தம் கூட பண்ணலை. இன்றைக்கி தான் வந்தேன். அன்றைக்கி உள்ள இந்த பெஞ்சில் உள்ள ரெண்டுத்தையுமே, ஆஃப்ரிக்கன் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சவுண்டே கொஞ்சம் கூட சவுண்டே இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. முன்னாடி அழகாக சவுண்டு போட்டுட்டு இங்கே தான் இருக்கோம். அந்த பஜ்ஜீஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்கள், இது கூட சவுண்டு அந்த அளவுக்கு இல்லை. இதுங்க மட்டும்தான் இப்போ இங்கே இருக்குது. ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு என்னோடய வீட்டில் வச்சுட்டேன். இன்றைக்கி இதை பார்க்குறதுக்காக வந்தேன். எவ்வளோ இது சேர்ந்து கிடக்கு பாருங்கள், தேனையோட தோல் எல்லாம், அதெல்லாம் கொட்டை கூட இல்லை, நேரமே இல்லை. இவங்க மட்டும்தான் இருக்காங்க இப்போதைக்கு. இதுக்கப்புறம் இவங்களை எப்படி அங்கே கொண்டுட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேஜ் வைக்க அங்கே இடமும் கிடையாது. பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும். அப்படியும் முடியலனாக்கா இது எல்லாத்தையும் கொண்டு போய் கடையிலே கொடுத்துடலான்னு இருக்கேன். கேஜ் அப்படியே இங்கே போட்டுட்டு, ஏன்னா இரும்பு தூக்கிட்டு இறக்க முடியாது, செம்ம வெயிட்டாக இருக்கும். இது அப்படியே ராடு எல்லாமே, இது இறக்கும் போதே ஏற்றும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றணும் மாடிக்கு. பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா இதுங்க எல்லாத்தையும் பிடிச்சி என்னோடய வீட்டில் கேஜ் இருக்குது, சின்ன கேஜ், அதில் போட்டுடலாம். ஆனால் இது தான் இதுங்களுக்கு செட் ஆகும், நல்லா ஃப்ரீ ஃப்ளையிங் நல்லாயிருக்கும் பஜ்ஜீஸுக்கு. சவுண்டே இல்லாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் எம்டியாக அப்படியே ஒன்றும் பெருக்க கூட இல்லை, அப்படியே தான் இருக்குது இடம். முன்னாடி இருந்த ஏவியரி இப்போது இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னோடய வீட்லேயே வச்சுட்டேன். எம்டியாக இருக்குது பாருங்கள், சவுண்டே இல்லாத போதே தெரியும். அப்புறம் நான் இந்த வலைலாம் கலட்டணும், கலட்டி நான் ஷெட்டு போட்டேனாக்கா அங்கே அடிக்கிறதுக்கு தேவைப்படும். இதெல்லாம் ஃபுல்லாக கட்டு கம்பி போட்டு கட்டியிருக்கேன். இதெல்லாம் எப்போ அவுத்து எப்போ எடுக்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் போல் இருக்குது. இது ஏன்னா ஒரே ரூல் இது, இந்த கம்பி வலை வந்து ஒரே வலை. இது வரைக்கும் தான் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் வளையங்கிறதுனால. இது வரைக்கும் பாதி, அங்கேருந்து இது வரைக்கும் பாதி, இது மட்டுமாவது அவுத்து எடுத்துகிட்டு போய் அங்கே செட் பண்ணணும். யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டுக்கு அட்ரஸ் வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் மட்டும்தான். சவுண்டு வீட்டுக்கு டெலிவரி அமேசான்லேருந்து வந்தால் கூட, வீடு தெரிலனா கூட நான் சொல்லுவேன், லவ் பேர்ட்ஸு கத்தும், அந்த வீட்டுக்கு நேராக வந்து நில்லுங்க, அந்த வீடு தான் சொல்லுவேன். எல்லாருமே கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போது அதுங்களும் இல்லை, சவுண்டு இல்லை சுத்தமாக. பார்க்கலாம் இனிமேட்டு எப்படி இருக்க போகுது வீடியோ அந்த வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஏவியர் இங்கே கிடையாது, என்னோடய ஆஃப்ரிக்கன் எதுவுமே இங்கே எடுத்துகிட்டு வர மாட்டேன், எல்லாமே இனிமேட்டு அங்கே தான். மெயினாக வந்து யார் வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்தாலும் அட்ரஸ் தெரிலனா என்னோடய பேர்ட்ஸ் மட்டும்தான் அட்ரஸ்ஸே. கரெக்டாக சவுண்டு போடும், இந்த தெருலேயே நான் மட்டும்தான் வச்சுருப்பேன். கரெக்டாக வாங்க அந்த வீட்டுக்கிட்டே வருவாங்க, கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அட்ரஸ் தெரிலனா. இப்போ பஜ்ஜீஸ் மட்டும் இருக்கிறதுனால சுத்தமாக சவுண்டே இல்லை, அப்படியே எம்டியாக இருக்குது, பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது. இவங்க மட்டும் இருக்காங்க இங்கே. அப்புறம் நான் இந்த மாடிப்படியும் உங்ககிட்ட காமிக்கிறேன், எப்படி குறுகலான மாடிப்படி, இதில் எப்படி இறக்கி ஏற்றிருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோதான் இந்த ஸ்பேஸில் தான் இறக்கி ஏற்றணும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒடுக்கமானது. இதிலே இறக்கி ஏற்றி ஒரு ஆள் தான் பிடிச்சிக்கலாம், ஒரு ஆள் கீழே நிற்கலாம், ரெண்டு பேர் கூட பிடிக்க முடியாது. இதை ஒரு ஆள் மட்டும்தான் கீழே, ஒரு ஆள் மேலே நின்று தான் இறக்குனாங்க, ஏன்னா ரெண்டு பேர் கூட பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஒடுக்கமான மாடிப்படி. அதனால தான் அந்த பஜ்ஜீஸோட கேஜை வந்து இறக்குறது ஏற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதனால் நான் அதை இங்கேயே வச்சுட்டேன். இப்போ சவுண்டு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அனாதையாக இருக்குது இந்த மாடியே. முடிஞ்சால் நான் இந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இது ஒன்றுமே இல்லை, சும்மா எம்டியான இடம்தான்.
இதை போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்ப்பீங்கன்னு எனக்கும் தெரியல. முன்னாடி இருந்ததுக்கு இப்போது ரொம்ப சவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் புதுசாக இல்லை, பஜ்ஜீஸ் மட்டும்தான் இருக்குங்க.